அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதட்சை உலகு வணக்கம் 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 இந்த உலகத்தில் மிக பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு அப்போ ஆண்களுக்கு இந்த பாதிப்பு இல்லையானா ஆண்களுக்குமே இருக்குது ஆனால் பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்போது பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுதான் உடல் எடை கூடுதல் உடல் பருமன் தொந்தி ஸோ இதுபோல் உடல் பருமன் பாதிக்கப்பட்டவர்கள் எளிமையாக இலகுவாக எப்படி நாம் உடல் எடையை குறைத்து கொள்ளலாம் ஆரோக்கியமான வழியில் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் உடல் எடை குறைப்பதற்கு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது நிறைய விளம்பரங்கள் உடல் எடை குறைப்பதற்கு வந்து அவ்வளவு பணம் வந்து வசூலிக்கிறாங்க அதை செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாரும் தயங்குறதாக இல்லை ஆனால் நெட் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தான் அங்கே உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக நிறைய ஆப்ரேஷன்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எளிமையாக இலகுவாக நமது தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்பட்ட உணவு முறைகளை கடைபிடிக்கும் பொழுது முழுதுமாக உடம்பு எடையை குறைக்க முடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக உடம்புல சேர்ந்துருச்சு அதுக்கு தான் உடல் பருமன் காரணம் அதுதான் அப்போது மட்டன் சாப்பிடாதீங்க கொழுப்பு சார்ந்த உணவு சாப்பிடாதீங்க இதெல்லாமே வந்து சொல்லப்படுகிறது ஆனால் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது மட்டன் சாப்பிடலாம் நாட்டுக்கோழி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் கருவாடு சாப்பிடலாம் தேங்காய் சாப்பிடலாம் நெய் சாப்பிடலாம் தயிர் சாப்பிடலாம் மோர் சாப்பிடலாம் எண்ணெய்கள் நல்ல முறையில் சேர்த்துக்க முடியும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் அத்தனையுமே உங்க உணவுல அதிகமாக சேர்த்து கொள்ள முடியும் இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சேர்த்து கொண்டால் மட்டுமே உடம்பு எடை குறையும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் மட்டன் நாட்டுக்கோழி மீன் கருவாடு இதெல்லாமே சேர்த்து சாப்பிடுங்க சைவம் சாப்பிட்றவங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு நெய் தயிர் மோர் தேங்காய் இந்த மாதிரி வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கங்க சேர்த்து மட்டும்தான் உடல் எடை குறையும் சரி இது எப்படி வந்து உடல் எடை குறையும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து உடல் எடை குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தா மட்டும்தான் இதில் முழுமையான விடுதலை கிடைக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் நாடி வாய்ப்பை செயல் இதுதான் திருவள்ளுவருடைய வாக்கு அப்போது நோயினுடைய ஆரம்பத்தை மூல காரணத்தை ஆராய்ந்து அதற்குரிய காரணங்களை கண்டறிந்து அதில் என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத அதை நீக்கிட்டு அதன் அடிப்படையில் நாம் உணவு முறைகளை மாற்றி கொண்டால் மட்டும்தான் எல்லா வியாதிக்குமே தீர்வாக இருக்க முடியும் அதுக்கு வந்து இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது விதிவிலக்கு அல்ல காரணங்களை முதல்ல நம்ம பார்க்கணும் என்னென்ன காரணங்கள் புகை பிடிக்கிறதுனால வந்து உடம்பு எடக்கூடும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால உடம்பு எடக்கூடும் பிபி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்ல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஹெர்னி ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தைராய்டு ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு டான்சில் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து உடம்பு எடை வந்து கூடிடுது ஆண்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்னது போல வந்து நோய்கள் தொடர்ச்சியாக வந்து இருக்கும் பொழுது அதற்கான சிகிச்சைகள் இருக்கும் பொழுது உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்கறது என்னன்னா யாரெல்லாம் இரவுல தூக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அது வந்து உங்களுடைய வேலையுடைய பழுவின் காரணமாக தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இளம் வயசில் இளமையை தொலைக்கக்கூடிய வகையில் நிறைய தவறுதலான பழக்க வழக்கங்களின் காரணமாக இரவில் தூக்கத்தை தொலைக்கிறாங்க ஸோ எப்படியோ இரவில் யாரெல்லாம் தூக்கத்தை தொலைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடம்பு பருமனாயிரும் நிறைய பேர்த்துக்கு தொந்தி இருக்கிறதுக்கு காரணமே உடம்பு எடை கூடுவதற்கு காரணமே இரவு தூக்கம் இல்லாமல் இருப்பது தான் இரவில் தூக்கம் இல்லை அப்படின்னாவே உடம்பில் வந்து பித்தம் அதிகமாகி உடம்பு சூடு அதிகமாகி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் முழுமையாக தேங்கி கேஸ்ட்ரிக் தன்மை அதிகமாகி உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த சினிமாலலாம் பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களை வந்து கிண்டல் பண்ணிலாம் நிறைய படம் எடுப்பாங்க வயிறு தொந்தியாக இருக்குது தொந்தியாக இருந்துச்சுன்னா போலீஸ்காரர் அப்படின்லாம் வந்து காமிப்பாங்க செய்து சினிமா துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நாம் தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தூங்காமல் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் அவங்க தூங்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளோ வேதனைகள் வீட்டில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்லான்னு தட்டில் கையை வைப்பாங்க உடனே ஃபோன் வந்துடும் நான் நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து காவல்துறையில் இருக்காங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கிறவர்களை வந்து தயவு செய்து கேலியும் கிண்டலும் வேண்டாம்னு நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி வந்து இந்த காவல்துறை அல்லாது ஐடி பீப்புள்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இரவு பணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்களாமே நைட் டியூட்டிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இரவு அதே மாதிரி இந்த மீடியா பீப்புள்ஸ் நிறைய மீடியா பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமனா இருக்கிறது காரணம் அதுதான் சினிமாத்துறை அன்புள்ளங்கள் அப்படி அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் தான் ஷூட்டிங் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இரவு நேர பணியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே உடல் எடை கூடும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறது போல் வந்து சார் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அது முடியாது சாத்தியமில்லை இயற்கை வாழ்வியல் முறைக்குள்ள வராமல் எதையுமே நம்ம சரி பண்ண முடியாது இருந்தாலுமே நமது நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்டு கொண்டதற்கு இணங்க நாம் வந்து இந்த வீடியோவை வந்து வெளியிடுறோம் நம்ம கிராமங்களில் வந்து ஒரு பழமொழி உண்டு இளைச்சவனுக்கு எல்லை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு அப்படின்னு அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு கொடுக்கும் பொழுது அவங்க நல்லா பலம் பெறுவாங்க கொழுத்தவனுக்கு நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளு வந்து சாப்பிடும் பொழுது உடல் எடை குறையும் அப்படிங்கிறது தான் பழமொழி இது வந்து கானா பயிர்னு சொல்லுவாங்க சவுத்துலலாம் இது கொள்ளுன்னு நம்ம சொல்கிறோம் இது குதிரைக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து தயவு செய்து அதை வந்து ஒரு துச்சமாக நினைக்காதீங்க மிக அதி அற்புதமாக கொழுப்பை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு உணவு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் இப்போ வந்து ஒரு பதினான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி சாயங்காலமே ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் நான் சொல்கிறது மாலை வேலையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இரநூறு மில்லி வந்து நல்ல தண்ணீரை வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நுரை பதத்தில் வந்து அளவு அதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு கைப்பிடி யார் யாருக்கெல்லாம் உடம்பு எடை குறைக்க நினைக்கிறீங்களோ அவர்கள் அவங்களோட ஒரு கைப்பிடி அளவிற்கு கொள்ளை எடுத்து அதில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு பதினாலு மணி நேரம் ஊறும் விடிய 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 உரட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்துச்சிட்டு பல் விளக்கிட்டு மோஷன்லாம் போயிட்டு இந்த கொள்ளுடைய தண்ணீரையும் கொள்ளையும் நீங்கள் சாப்பிடணும் கொள்ளு தண்ணியை குடிச்சிருங்க அந்த கொள்ளு வந்து ஊறி போய் இருக்கும் அப்படியே அதை நல்லா மென்று நல்ல மென்று நல்ல மென்று 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 சாப்பிடுங்க மோஷன் போயிட்டு வந்த உடனேயே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டு முடித்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புதினா டீயோ இல்லை துளசி டீயோ இல்லை கொய்யா இலையை போட்ட டீயோ வந்து நீங்கள் குடிக்கணும் இல்லை க்ரீன் டீ இது குடித்து பழக்கம்னா க்ரீன் டீ குடிங்க டீ காஃபி குடிக்க வேண்டாம் இல்லை டீ காஃபி குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டீ குடிங்க காஃபி குடிங்க பால் இல்லாத காஃபி டீ குடிங்க பால் இல்லாமல் டீ டிக்கேஷன் எடுத்து அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராமங்களில் சொல்லப்படக்கூடிய பால் இல்லாமல் டீ டிக்கேஷன் எடுத்துகிட்டு வெள்ளம் நாட்டு வெள்ளமோ இல்லை பண வெள்ளமோ சேர்த்து அதை குடிங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வர காப்பின்னு சொல்லுவாங்க வர டீன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் டீ காபி குடிங்க இதை வந்து பயன்படுத்திட்டு வாங்க அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா கொள்ளை வாங்கி வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து வெயிலில் நல்லா காய வைங்க ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் வெயிலில் காய வைங்க அதை வருத்தர வேண்டாம் வெயிலில் காய வச்சுட்டு அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாட்டு வெள்ளமோ வெள்ளமோ கலந்து வச்சிக்கோங்க கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேக்கில் வந்து அதை ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போது எல்லாம் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ அப்படி நீங்கள் வாயில் போட்டுட்டு அதை மென்று சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது உடம்புல பலமும் கிடைக்கும் தேவையில்லாத கொழுப்புகளும் குறையும் பசியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் இல்லாத நிலை ஏற்படும் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகக்கூடிய நிலைக்கு இந்த கொள்ளுடைய அந்த பொடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அவ்வளவு எக்ஸலண்ட்டான மெடிசன் வந்து இந்த கொள்ளு அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் உணவில் வந்து மிக அதிகமாக வந்து பிரண்டை தொகைகள் பிரண்டை இருக்கு இல்லையா பிரண்டையுடைய தொகைகள் அது எப்படியாச்சும் ஒரு தடவை பயன்படுத்துங்க வாரத்தில் ஒரு நாளாவது பிரண்டை துவையலை வந்து பயன்படுத்துங்க வாரத்தில் ஒரு நாளாவது முருங்கை இலை சூப்பு முருங்க சூப்பு இதெல்லாம் நீங்க குடிக்கணும் முருங்க இலை சூப்பு முருங்க காயினுடைய சூப்பு இதை கண்டிப்பாக நீங்கள் குடித்து வர வேண்டும் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை லீவ் நாளையில் நான் சொல்றது செய்யணும் நீங்க இது வந்து ஒரு பேதி கொடுக்கக்கூடிய ஒரு முறைதான் இது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முறை இது ஏன் நான் வந்து லீவு நாளில் இது எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி மோஷன் போக மூணு முறை நாலு முறை மோஷன் போகும் தான் நான் வந்து லீவு நாளில் செய்யுங்க நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் சப்போஸ் வந்து நீங்கள் லீவ் நாளில் கூட எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை செய்யக்கூடாது ஏன்னா அடிக்கடி மோஷன் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் வந்து லீவு நாளில் மட்டும் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் என்ன அப்படின்னா ஒரு பத்து மா இலை எடுத்துக்கோங்க ஒரு இருபது வந்து வேப்ப இலை எடுத்துக்கோங்க ஒரு பத்து கொய்யா இலை எடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் பத்து கொய்யா இலை பத்து மா இலை ஒரு இருபது வேப்ப இலை எடுத்துகிட்டு அரை லிட்டரு தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு அரை லிட்டரு தண்ணி வந்து ஒரு இரநூறு மில்லி ஆகக்கூடிய அளவிற்கு வந்து சுண்டி வரட்டும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு அதில் வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அதிகம் வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கு எண்ணெய் அதில் சேர்த்துருங்க ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துருங்க திரும்பவும் சொல்லிட்டேன் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேன் நீங்கள் இந்த ஒரு முறையில் மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் தேன் சாப்பிடும் பொழுது மிக அதிகமான சூடான தண்ணீரில் தேனை கலக்கக்கூடாது இதை வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலுமே சரி வெது வெதுன்னு இருந்தால் அதில் தேனை கலக்கலாமே தவிர மிக அதிகமான சூட்டில் தேனை கலக்கக்கூடாது ஓகேங்களா அப்போது இந்த கொய்யா மா அதே மாதிரி வேப்ப இலை இந்த மூணு வந்து கஷாயத்தை அந்த டிகேஷன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேன் தேன் கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து வெது வெதுன்னு தண்ணி மாறிடணும் அப்போ நல்லா கலந்துட்டு அதை வந்து காலையில் மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு வெறு வயத்தில் குடிங்க வெறு வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாகம் எடுக்கும்போது சுடுதண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் சுடுதண்ணி குடிக்க குடிக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆகலாம் சில பேர்த்துக்கு ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு பேதியாக ஆரம்பிக்கும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் தயவு செய்து என்ன பண்ணுன்னு போயிட்டு போயிட்டு வாங்க பாத்ரூம் போகிறது தான் உங்கள் வேலை பாத்ரூம் போங்க பாத்ரூம் மோஷன் போயிட்டு வந்து மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும் ஏன்னா வந்து டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கணும் மோஷன் போனீங்கன்னா வந்து சுடுதண்ணி குடிக்கணும் யூரின் போனீங்கன்னா வந்து சுடுதண்ணி குடிக்கணும் நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் பண்ணும் பொழுது அப்படியே மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டங்கரையேன்னு போக ஆரம்பிக்கும் யூரின் போக ஆரம்பிப்பீங்க அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்கும் அப்படியே அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் உங்களுடைய டாய்லெட்டில் நீங்களே போக முடியாத அளவிற்கு அதில் ஸ்மெல் இருக்கும் அவ்வளவும் வயிற்றில் தேங்கி இருந்தது தான் யோசித்து பாருங்கள் அவ்வளவும் வெளியே போகும் ஒவ்வொரு முறையும் மோஷன் போகும்போது தண்ணி குடிக்கணும் தண்ணி எவ்வளவுக்கு உள்ளே குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஷன் போகும்போது வெறும் தண்ணியாக தான் போக ஆரம்பிக்கும் மோஷன்லாம் போய் எல்லாம் க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிங்க யூரின் போக ஆரம்பிக்கும் மோஷன் நின்று யூரின் மட்டும் போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருங்க மறுபடியும் யூரின் போக ஆரம்பிக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிக்கும் பசிக்கும் பொழுது மோர் சாதம் பச்சரிசியில் செய்த மோர் சாதம் இல்லாட்டினா பச்சரிசி செய்த நீங்கள் தயிர் சாதம் அந்த தயிர் வந்து பசும்பால் ஒரிஜினல் பசும்பால் தயிராக இருந்தால் ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் அப்படி இல்லைனா தேங்காய் பாலில் செய்த தயிர் அது நீங்கள் தயிர் வந்து சுடு சாப்பாட்டில் நீங்கள் கலந்து சாப்பிடணும் தேங்காய் பால் தயிர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை தேங்காயை வந்து பால் எடுத்துக்கோங்க பால் எடுத்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவில் பால் எடுத்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட்டிங்கன்னா அரை வருது இல்லையா அரை எலுமிச்சம்பழத்துக்கு அரை மூடி தேங்காய் அரை மூடி தேங்காயில் எடுக்கப்பட்ட அந்த தேங்காய் பாலுக்கு அரை மூடி நீங்கள் எலுமிச்சம்பாலை சார கலந்து வச்சுட்டு ஒரு ஐந்து மணி நேரம் வச்சிருந்திங்கன்னா அது தேங்காய் பால் எடுத்தால் தயிர் சூப்பராக இருக்கும் அமிர்தம்னா அதுதான் அமிர்தம் உண்மையிலேயே எக்ஸலண்ட் மெடிசன் ஸோ வந்து இந்த தயிரை நல்ல சுடு சாதம் பச்சரிசி சாதத்தில் நீங்கள் சாப்பிடணும் அன்னைக்கு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அந்த தயிர் சாதம் கூட குறைவாக சாப்பிடுங்க நிறைய சாப்பிட வேண்டாம் குறைவாக சாப்பிடுங்க போதும் அடுத்த நாள் நீங்கள் என் சுஷல் நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள் என் சுஷல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் பட் எதுவுமே வந்து கொஞ்சம் அளவாகவே சாப்பிட்டு பழகுங்க என்ன தான் வந்து உடல் எடை குறைப்பதற்கு மருந்துகள் நிறைய இருந்தால் கூட சாப்பாட்டினுடைய அளவு வந்து நம்ம குறைச்சாகணும் அதனை பின்னாடி சொல்கிறவங்களுக்கு நான் அதே மாதிரி வாய்ப்பு போதெல்லாம் ஜீரகம் இருக்கு இல்லையா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் விட்டு கொதிக்க விட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவிற்கு சுண்டை விட்டு அதை நீங்கள் வாரத்தில் ஒரு இரண்டு நாளாவது நீங்கள் குடிக்கணும் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது அதை குடிங்க அதை குடிச்சிங்கனாவே உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத சளிகள் முதற்கொண்டு நம்முடைய மலம் வழியாக வெளியில் போகும் மோஷன் வழியாக வெளியில் போகும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி உங்களுக்கு முழுமையாக வெளியில் போயிடுச்சுனாவே உடம்புல வந்து எடை வந்து முழுமையாக குறைய ஆரம்பிக்கும் நாட்டு வலை சேர்த்துக்கோங்க பண வல்ல எந்த சூழ்நிலையிலையுமே நீங்கள் பால் உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே வியாதிகள் தப்பிக்க முடியும் உடம்பு எடை குறையும் வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம் ஐஸ்கிரீம் வேண்டாம் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத இந்த நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் சாப்பிட்றதை விடுங்க அதே போல் பசித்து சாப்பிடுங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதாவது எல்லா ஜாயிண்ட்டுக்குமே எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நாடு சுற்றி பயிற்சி பண்ணுங்கள் தயவு செய்து இரவில் சீக்கிரமாக தூங்க பழகுங்க நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நம்ம தூங்குறோம் அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா அதை முதல்ல மாற்றுங்க அலாரம் வைக்கிறது தூங்குறதுக்கு வைங்க எப்போ அலாரம் வச்சாலும் தூங்குறதுக்கு வைங்க இரவு ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் அலாரத்தை வச்சுருங்க அலாரம் அடித்தவுடனே தூங்குற டைம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் ஒரு மணி நேரம் பாருங்கள் எட்டு எட்டரைக்கு படுக்க பாருங்கள் தூக்கம் வரலனா என்ன பண்ணணும் நான் என்னுடைய வீடியோ இருக்குது பாருங்கள் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நான் தூக்கம் வருதோ வள்ளியோ படுங்க முதல்ல உங்கள் முதல்ல உங்கள் செல்ஃபோனை தூக்கி வந்து வேறு இடத்துல வைங்க செல்ஃபோனை வந்து உங்கள் பெட்டு பக்கத்துலேயே தலைக்கு பக்கத்தில் வைக்காதீங்க முதல்ல உங்கள் ரூமில் டிவி வைக்காதீங்க முதல்ல ரூமில் வந்து பெட்ரூமில் டிவி இருக்கிறதோ பெட்ரூமில் வந்து செல்ஃபோன் வைக்கிறதோ பெட்ரூமில் அளவுக்கு அதிகமாக எலக்ட்ரானிக் குட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ்ல நமக்கு தூக்கம் வராது ஸோ தூக்கத்துக்கு என்ன பண்ணுங்கிறத தனியாக நீங்கள் வீடியோ இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இரவு தூக்கத்தை மிஸ் பண்ணிங்கன்னாவே உடம்பு எடை குறைக்க முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க ரெண்டு நாள் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் இட தேய்ச்சி குளிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சூரிய ஒளியில் ஒரு இருபது நிமிடத்திலிருந்து அரை மணி நேரமாவது நீங்கள் இருக்கணும் எந்த அளவிற்கு சூரிய ஒளி மேலே படுதோ எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறைச்சி நீங்கள் வந்து ஆண்களாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது நமக்கு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வரக்கூடிய இடங்களில் யாருக்கும் தெரியாத இடங்களில் சூரிய ஒளி மேலே படுற மாதிரி எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைச்சி நீங்கள் சூரிய ஒளி பட முடியுமோ அந்த அளவுக்கு சூரிய குளியல் நீங்கள் பண்ணணும் அதே போல் பாத்தீங்கன்னா சந்திர குழிகள் சந்திரனை பாருங்க முதல்ல யாராவது வந்து நிலாவை பார்த்துருக்கோமா ஒன்றுமே கிடையாது அதாவது மூன்றாம் நாள் இருந்து நாள் மூன்றாம் பறையில் இருந்து வரைக்கும் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நிலாவை பார்க்கணும் இது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி நமக்குள்ள வரும் இது யாருமே நம்ம செய்யறதில்லை இது செஞ்சனாவே கண் தெளிவாயிடும் தெளிவாயிரும் கண்டிப்பாக வந்து சூரியனை நம்ம பார்க்கறது கிடையாது சூரியனை காலையில வந்து எழுந்த உடனேயே சூரியனை பார்க்கணும் மாலையிலும் சூரியனை பார்க்கணும் குறைஞ்சபட்சம் சூரிய ஒளியில காலை காலையிலையும் சாயங்காலமும் எல்லோருமே இருக்கணும் சந்திர குளியல் பண்ணணும் சூரிய குளியல் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் யோகா பண்ண மாட்டேன் நான் வந்து சூரியனையும் பார்க்க மாட்டேன் ஏசியிலே தான் இருப்பேன் உட்காந்து இடத்த விட்டு நவர மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து உடம்பு எடை குறையணும் எல்லா வியாதியும் சரியாயிருந்தால் அது எப்படி சாத்தியமானு தெரியல இன்னைக்கு அடிப்படையாக எல்லா வியாதிகளுக்கும் இருப்பது இந்த உடல் எடை பருமன் அதை புரிஞ்சுக்கணும் நாம் தயவு செய்து மிக குறைவான நேரத்தில் உங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய முடியும் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ குறைக்க முடியும் அதுக்கு மேலே குறைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் சதைன்னு ஒன்று இருக்குது மெட்டபாலிச அப்னார்மல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வளர் சிதை மாற்றம் வளர் சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஊழை சதை ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஊழல் சதை அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஏழு கிலோ குறைஞ்சிரும் ஆனால் மெட்டபாலிசம் அப்னார்மலாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட முடியாது ஸோ அந்த மாதிரி இதில் செஞ்சு பாருங்க உடல் எடை குறைஞ்சதுன்னா சந்தோஷம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அதாவது இந்த மெட்டபாலிச அப்னார் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகள் அதாவது குறையல அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு நம்ம மருத்துவமனையில் தீர்வு இருக்கு டாக்டர்ஸ் வந்து நிறைய நம்ம டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது டாக்டர் இருக்காங்க வந்து கேளுங்க நிறைய பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் அதாவது நாடு சுத்தி பயிற்சிகள் அதே மாதிரி பெண்களுடைய குழந்தை பிறப்புக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம இலவசமாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காம பயன்படுத்திக்கீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் இறைவன் கொடுப்பான் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்